வெறும் 10,000 ரூபாக நான் எங்கள் அப்பா அம்மா கொத்தடிமையாக வேலை செய்திருந்தோம். 5 வயசில் கொத்தடிமை இருந்து 15 வயசில் மீட்டு எடுக்கப்பட்டேன். இன்னி நான் கொத்தடிமை கிடையாது, எங்கள் செங்கல் சூழிக்கு நான் முதலாளியாக இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மீட்கப்பட்ட 1000கணக்கான கொத்தடிமைகளில் ஒருவர்தான் சின்னத்தம்பி. 2018 தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஜான் ஆல்பி வர்கீஸ் முயற்சியால் கொத்தடிமை தொழிலாளர்களை செங்கல் சூளை உரிமையாளர்களாக மாற்றும் ஒரு தனித்துவமான முயற்சியை தொடங்கினார். படிக்கும்போது அப்போ 7-8 அந்த மாதிரி வயசு இருக்கு எனக்கு. அப்போ அந்த சோலையில் வேலை செய்யும்போது கறி நெதுக்கும், கறி உடைக்கிற வேலை. அது கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு 150 ரூபா. வாரக்கணக்கு பார்த்தா கூட கரெக்டாக கூலியாக கொடுக்க மாட்டாங்க. டைமிங் கூட எங்களுக்கு கேப் இருக்காது, சாப்பிட டைம் இருக்காது, தூங்க டைம் இருக்காது. இப்படி கஷ்டப்பட்டு வாங்கி வந்த செங்கல் சூழலில் ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தெரிவிக்கப்பட்டு அரசாங்கம் மூலியமாக நாங்கள் மீட்டு எடுத்தோம். 2008 வருஷத்தில் மீட்டு எடுத்துட்டு வீட்டிலேருந்து பாதுகாப்பாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, செங்கல் சூழலேருந்து விட்டுட்டோம், இவங்க மறுவாழ்வுக்கு என்ன பண்ணுவாங்கோ அப்படின்னு யோசித்தப்போ கலெக்டர் ஐயா அவர்களுக்கிட்டும் பெட்டிஷன் கொடுத்து இவங்க செங்கல் உற்பத்தி செய்ய தெரியும், அந்த தொழில் அவங்களுக்கு வரும், கொடுக்கலாம், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட் நம்பிக்கை வச்சு இந்த செங்கல் சூழலை ஆரம்பித்து கொடுத்தோம் விரக்கநல்லூரில். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம்ன்றது இங்கே ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் 450 கிட்ட தொழிலாளர்களை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகளுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்வாதாரம், ஒரு ப்ராப்பர் லைவ்லிஹுட் கிடைக்கல, இல்லை அதில் கஷ்டங்கள் இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அப்படி திருத்தணி பகுதியில் வீரகநல்லூர் என்ற கிராமத்தில் சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து கிட்டத்தட்ட 100 குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த சிறகுகள் பிரிக்ஸ் என்ற ஒரு யூனிட் அமைத்து கொடுத்துருக்குறோம். இதோட சக்ஸஸை பார்த்து நாங்கள் அடுத்த ஒரு யூனிட் சிறகுகள் 2 என்ற பெயரில் ஆரம்பித்திருக்கிறோம். ஊரக வளர்ச்சி துறை மூலமாக கட்டக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏஒய் ஹவுசஸுக்காக நாங்கள் இந்த பிரிக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் சார்பாக இதுக்கு நாங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம். எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ்லேருந்து ஸ்கீமிலிருந்து ஒரு 15 லட்சம் ரூபா செலவில் ஒரு ஷெட்டு அமைத்து கொடுத்துருக்குறோம். போர்வெல், எலக்ட்ரிசிட்டி முதலான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த லேண்டு ஒரு மினிமம் லீஸ் அமௌண்ட்டில் இந்த லேண்டும் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சிறகுக்கு மாதிரி பறந்துன்னு இருக்கிறோம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் சார். நாங்கள் இன்னைக்கு கொத்தடி மிளக்கும்போது காலை 3 மணிக்கு எழுந்துச்சின்னு 3 மணிலேருந்து மணி 1 மணி வரைக்கும் கல் அறுப்போம். கல் அறுத்துட்டு அது இல்லாமல் போயிட்டு சோல் வேலை செய்வோம். லோடு போடும்போது கல் சோல் அடுக்குங்களான்னு வாங்க அத்தும் போய் செய்வோம். அவங்களுக்கு தெரியாமல் தான் ஸ்கூலுக்கு போகணும், தெரிஞ்சு போனால் நீ ஏதாச்சும் வேலை செய்யலாம்ல, எதுனா பண்ணலாம்ல, உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போய் என்ன அப்படி என்ன பெரிய ஆளாகிட்டு போகிறான், இன்னும் அவனால் உங்கள் ஜாதி என்ன அந்த அளவுக்கு படிக்க வைக்குது, செய்ய செய்யுது, என்ன போய் ஒரு 4வது 5வது படிக்க போகிறான், அவ்வளோதானே அதனை கேட்பாங்க. இப்போ மே வந்து நம்ம கூலி வேலையை செஞ்சுட்டு நம்ம இப்படியே தான் போயிடுவோமா கடைசி வரைக்கும், நம்மளால் அவங்கள மாதிரி நம்மளாலும் தொழில் பண்ண முடியாதா, நம்மளும் ஓனர் ஆக மாட்டோமா, மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது. அப்புறம் கலெக்டர் ஐயா அந்த கவர்மெண்ட் சாருங்க அவங்க மூலியமாக வந்து உங்களுக்கு செங்கல் சூளை நாங்கள் வெடித்து கொடுக்குறோம், நீங்கள் அந்த வேலை நீங்கள் செஞ்சு அதுக்கே நீங்களே ஓனருன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ முதலாளிங்க வந்து அப்போ அவங்க வந்து ரொம்ப அடிமைப்பட வச்சாங்களே, இப்போ வந்து எங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, நாங்களே ஒரு முதலாளி மாதிரி இருக்கிறோம். எங்கள் வேலை நாங்கள் செஞ்சோம், நாங்களே தொழிலில் நாங்களே முதலாளி. இப்போ நாங்கள் யாரும் அடிமையும் கிடையாது, அடிமையாகவும் வேலை செய்யறதில்லை. உன்ன உணவு உறுப்பிடும் இது எதுவும் போதுமான கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. யாரும் நான் அடிமையோட நான் திருப்தியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம்.